கிச்சன். எஸ் இது வந்து என்னோட கிச்சன் தான், ராகவிஸ் கிச்சன். ஷோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்தது. பட் குக்கிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் கொரோனா வந்தது இல்லையா, கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த 2 மந்த்ஸாக வந்தால் வந்து எனக்கு இந்த குக்கிங்க்கும் நானும் வந்து கொஞ்சம் தோஸ்ட் ஆகிடும். ஸோ வீட்லேயே அம்மா கிட்டே கேட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு அவங்களே டார்ச்சர் பண்ணி அப்பப்போ வந்து கொஞ்சம் சமைக்கிறது உண்டு. ஸோ அதை வச்சு ஏன் ஒரு ஷோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் இருந்தது. இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் வந்து இந்த குக்கிங் ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன வித்தியாசமாக பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து குக்கிங் ஷோ, இது வந்து குக்கிங் மாதிரியான ஒரு ஷோ. அவங்க எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் இந்த ஃபுல் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கையை வெட்டிக்கிறது, இது எப்படிலாம் வந்து கட் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதான் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஷோ வரையில ஃபஸ்ட் எபிசோட், அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மேகி இல்லை. ஸோ வந்து நான் இன்றைக்கி பொட்டேட்டோ சீஸ் நகெட்ஸ் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பொட்டேட்டோ பொட்டேட்டோவை வந்து நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். கொரோனா இருக்கு இல்லைங்கிறது இல்லை, வெஜிடபிள்ஸை எப்போவுமே வாஷ் பண்ணணும். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் பெரிய ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ இதை பாயில் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்து நான் அந்த பொட்டேட்டோவை வந்து குக்கரில் வச்சுட்டேன். இப்போ வந்து தண்ணியும் ஊற்றிருக்கேன் பாருங்கள். குக்கரை வந்து நம்ம தேங்காய் தூவாங்க இல்லையா அதுதான் என்ன பண்ணணும்னா இந்த பொட்டேட்டோ வந்து சூடாக பொட்டேட்டோ வந்து நம்ம இப்போ இப்படி கிரேட் பண்ணி போட போகிறோம். ஓகே கிடைக்கும். ஓகேவா, அது வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி வராது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி இருக்குது. ஸோ பொட்டேட்டோ இப்படி தான் இருக்கணும் நம்ம நகைச்சு பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து சில மசாலாலாம் வந்து நம்ம ஆட் பண்ணும். ஸோ மசாலாலாம் வந்து நான் ஆக்சுவலி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்பெல்லாம் இல்லை இருந்தது அதெல்லாத்தையும் அப்படி வந்து உங்களுக்கு அழகாக வச்சிருக்கேன். ஸோ சால்ட் டு டேஸ்ட், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து நீங்கள் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே கடையில் விற்கிறதுனால நான் ரெடியாக வச்சிட்டேன். ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது என்னன்னா, இந்த பூண்டு இருக்கு இல்லையா, கார்லிக் பேஸ்ட் நீங்கள் தனியாக பண்ணணும். அதே மாதிரி இஞ்சி பேஸ்ட் நீங்கள் தனியாக பண்ணணும். இஞ்சி பேஸ்ட் பண்ணும்போது தோலோட பேஸ்ட் பண்ணாதீங்க, தோலை எடுத்துகிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு பச்சை மிளகாய் சைஸ் பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கிற பச்சை மிளகாய் தான் நான் கட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ இதுதான் பாருங்கள், ஷேப்பாக கட் பண்ணணும். ஐயோ, ஒன்று சின்னதாக வருது, ஒன்று பெருசாக வருது. ஓகே, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன், பூண்டு. இந்த பூண்டு
கட் பண்ணிட்டேன், கொத்தமல்லியோ கட் பண்ணிட்டேன், பச்சை மிளகாயோ கட் பண்ணிட்டேன், அண்ட் கார்லிக் பேஸ்ட்டும் பண்ணிட்டேன், இஞ்சியோட பேஸ்ட்டும் பண்ணிட்டேன், அண்ட் தென் வினி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்துருக்கோம் இல்லையா இந்த பொட்டேட்டோவில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எந்த அளவில் எடுத்துருக்கோன்றதை எடுத்து வச்சுக்கணுமோ, ஸோ அதனால் இப்போ திரும்ப ஸ்பூனில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ லெட்ஸ் ஆட் எவ்ரி திங் டு தி பொட்டேட்டோ. ஆட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. ஐயோ மரியாதா, உப்பு தானே ரொம்ப முக்கியமான, வெங்கட் பட் வர அடிக்கடி சொல்லுவார், ஒரு சாப்பாடு காதாரமே உப்பு தான் சொல்லுவாங்களே. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க அந்த கார்லிக் பேஸ்ட் இது வந்து பண்ணிட்டேன், இது வந்து 1 teaspoon தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1 teaspoon கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணாச்சு, அண்ட் தென் இஞ்சி ஒரு டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து 3 பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி ஜாஸ்தியாக இருக்கமா, இது ஒரு ஃபீலிங் லைட்டாக இருக்கு எனக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, ரொம்ப முக்கியமாக இந்த மசாலா நான் காட்டிடுறேன். ஸோ ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இப்போ இந்த மசாலா வந்து பைண்ட் ஆகும், பைண்ட் ஆகிறது நம்ம என்ன பண்ணணும்னா, மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் நமக்கு வேணும். ரெண்டுமே வெள்ளையாக இருக்குது, எது எதில் போட்டுன்னு தெரியலையே. ஒரு விஷயம் ஓகே. ஸோ அப்போ அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, சீஸ். இது வந்து நீங்கள் என்னென்னா, கடைக்கு போயிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி சீசஸ் இருக்கும் ஓகேவா, ஸோ க்யூப் சீசஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் ஒரு 3-4 சீஸ் வாங்கிக்கோங்க. சீஸ் வந்து நம்ம கிரேட் பண்ணோம். இப்போ இந்த சீஸோட நம்ம என்ன பண்ணணும், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். நான் வந்து இந்த சில்லி சீஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் எப்படி வச்சிருந்தேன்னா, டாமினோஸ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, அதனால வந்து சேமிப்பு பண்ணி வச்சிருந்தேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு, அதனால நீங்களும் வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஆலு பொட்டேட்டோ சப்ஜி, இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டு, எங்கள் அம்மா ஒரு டெமோ பண்ணி காட்டினாங்க இந்த மாதிரி பவுல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பால் பாலாக பார்த்தீங்கன்னா, ஒரு பால் உருட்ட வந்து தான் எனக்கு. இது வந்து கையில் கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருக்க ஒரு டெக்னிக் என்னென்னா, கொஞ்சம் எண்ணெய் ஆயில் எடுத்து உங்கள் கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரைட், உங்கள் கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இப்போ ஒட்டாது பார்த்தீங்களா, ஒட்டலையே சீசம் சரி பண்ணுவோம். இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா தட்டையாக இப்படி நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு ஆலோவாக டிப்ரெஷன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தட்டையாக பண்ணிக்கோங்க. சீசோ பெருசா அது மாதிரி பண்ண போயாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சீஸ் இருக்கு இல்லையா, இந்த சீஸை வந்து கொஞ்சம் உங்கள் கையளவு எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க, போதும். இது ஜாஸ்தியாக இருக்குது, இது ஒரு நக்கெட்ஸ் மாதிரி நம்மளால் மடிக்க முடியுமா இல்லை எப்படி உங்களுக்கு மடிக்க முடியுதோ, இதை வந்து நீங்கள் ஒரு கட்லெட் மாதிரியும் மடிக்கலாம், இல்லை இஃப் யூ வாண்ட் இட் லைக் அ போண்டா ஆல்சோ யூ கேன் டூ இட். வந்து சந்திச்சு ஓகே, ஒட்டலை சூப்பர். ஸோ அதுக்கான டெக்னிக் வந்து ஆயில், தேங்க்ஸ் மம்மி, இந்த மாதிரி வரணும். ரைட், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். இங்கே இந்த பிளேட்டில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மைதா எடுத்திருக்கேன், அண்ட் தென் இது வந்து கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவரோட வந்து நீங்கள் 1 cup ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். அண்ட் தென் திஸ் இஸ் பிரெட் க்ரம்ஸ். ஸோ பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக பிரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா முறுபுறுன்னு வந்த அப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்துடும். ஸோ இப்போது நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நக்கெட் எடுக்கிறோம், அதை வந்து மைதாவில் கொஞ்சம் இப்படி வர்றதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம ஹாட் எண்ணெய் சுட சுட எண்ணெயில் வந்து இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிட்டுருக்கு, இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை போடலாமா வேணாமான்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த நகைச்சுவை லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து உள்ளே விட்டு பாருங்க. யா சூப்பர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு புரியுது. அப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ போடணும், இது வந்து அப்படியே விட்டுறணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து நம்ம வேக விடணும். யூ, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வேறு நம்பி உங்கள் எல்லாருக்கும் வந்து ரெசிபிலாம் வேறு கொடுத்து பண்ணுறேன், நல்லா வருதா இல்லையான்னு தெரியலையே. பரப்பரப்பாக இருக்கோங்க, எப்போவுமே அப்படிதான், அது வேக வரைக்கும் நான் ஒரு டைமே கொடுக்க மாட்டேன்.
வாவ் chili flakes and cheese ஓட ஸ்மெல் வந்து வேற லெவல் வருது சோ சக்சஸ் வேர்க்க விரும்பிட்டு ஃபைனலா நான் பண்ணிட்டேன் அண்ட் தி பொட்டேட்டோ சீஸ் நக்கெட்ஸ் இஸ் ரெடி ஃபுட் ரெடி ஆச்சோ இல்லையோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் குக்கிங் இஸ் நாட் ஈஸி ஸோ அம்மாக்கள்லாம் வந்து காலையிலேருந்து மூணு வேளை நம்ம வந்து பசிக்குது பசிக்குது அதாவது கொரோனா லாக்டவுனில் வந்து காண்டா மிருகம் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பட் ஒரு வேளை சமைக்கிறது ஒரு டைம் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அம்மாவுக்கு வந்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை பசங்க ஹெல்ப் பண்ண முடியலன்னா சாப்பிட்டு அம்மாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் எங்கள் வீடியோ வரைக்கும் எங்கள் அம்மா தான் ஸோ தேங்க்யூ மம்மி அம்மா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அண்ட் இதுவும் என்னால் பண்ணிக்கவே முடியாது ஸோ இந்த பொட்டேட்டோ நகட்ஸ் நைஸ் இப்போ வந்து மற்ற பேர் மாதிரி நானே சாப்பிட்டு வாவ் எம் அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே கொடுத்து இந்த சாப்பிட்டு அவங்க ரியாக்ஷனை கேப்ச்சர் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ லெட்ஸ் சீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜி ராமி அண்ட் இன்னும் ஒரு கண்டிப்பாக ஒரு வாரம் கழிச்சு தான் இன்னொரு டிஷ் வருவேன் ஏன்னா ரொம்ப டேலண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் டு ஆர்ஜி ராமி யூடியூப் சேனல் உடனே கீழே பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்னா ஓகே அடுத்தடுத்து என்ன சப் பண்ண போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் டைமே நல்ல நல்ல ஒரு ட்ரை தான் ஓகே எனிவே இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ப்ரெசென்டேஷன் நல்லா கொடுக்கணும் ஓகே இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சூப்பராக கரெக்டாக போட்டிருக்கேன் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ செஃப் கீதா தேங்க்யூ அம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்